Good morning, students. TNPSC la irundhu pathina innikku oru new notification release panniranga. Asst and Jailor. So Asst and Jailor la pathina men ku thaniya vacancy um women ku thaniya vacancy kuduthirukanga. Idu Tamil Nadu Jailor Subordinate Service Department la irundhu indha notification release panniranga. So indha notification pathina details of vacancy kuduthirukanga. So first pathina Asst and Jailor men ku pathina total 54 vacancy kuduthirukanga. Adhe mari Asst and Jailor women ku pathina 5 vacancy kuduthirukanga. Total 59 vacancy kuduthirukanga. Idoda salary nu pathina level 11. So idhu pathina salary pathina group 2 equivalent post da. So idhu vandu pathina 55,400 la irundhu 130,400 varaikku salary tharanga. So idhukku distribution of vacancy kuduthirukanga. So BC level ve, general category level ve, MBC la schedule caste la தனித்தனிய கொடுத்துருக்காங்க. ஸோ மென்னுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 54 வேகன்சி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்குது. அதே மாதிரி உமனுக்கு பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே 11 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டுங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பிகினிங்லேயே கரெக்டாக பண்ணிடுங்க. சப்போஸ் அது மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கூட கரெக்ஷன் பண்ணுறக்கு ஒரு 2 டேஸ் தராங்க. ஸோ 16th மேலேருந்து 18th மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டேஸில் சப்போஸ் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்சிட்டி டைப் தான், ஒயம்ஆர் மெத்தடு தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா July 1st வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்னிங் ஆஃப்டர்நூனு ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்னு கொடுப்பாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, டிஸ்ட்ரிபியூடோ இவங்களை தவிர ஓசி கேட்டகரி இவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32. மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் தான். ஸோ நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தாலும் சரி, பிசி, எம்பிசி, டிஸ்ட்ரிபியூடோ எல்லா கேஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட். ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஏஜ் 50 இருந்தாலும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, ஒரு பேச்சுலர் டிகிரி, நீங்கள் பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி, பிஏ முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ ஒரு டிகிரி மட்டும் ஒரு யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தீங்கனாவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட்டை தவிர மற்ற காஸ்ட்டு மென்னாக இருந்தால் 168 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. இதே ஷெட்யூல் காஸ்ட்டு மென்னாக இருந்தால் 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட்டை தவிர மற்ற உமன்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. அதே மாதிரி செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் காஸ்ட்டை தவிர 81 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. இதே ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கீங்க 79 சென்டிமீட்டர் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான நோட்டிஃபிகேஷன்லேயே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் தரேன், நீங்கள் அதை ஒரு கிளிக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் 100 ருபீஸ் பே பண்ணியிருக்கேன். இல்லை நான் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமே எழுதலை அப்படின்னா 150 ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிடுங்க, எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டாங்க, ஒயம்ஆர் மெத்தடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். மார்னிங் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ என்னென்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், யூனியன் ஸ்டேட்ஸ், தமிழ்நாட்டு லெவல் கேட்குறாங்க. சோசியல் எக்கனாமிக் இஷ்யூ தமிழ்நாடு இந்தியா லெவலில் உங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்தது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இஷ்யூ வந்து நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ், 3 ஹவர்ஸ் எழுதுவீங்க, 300 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. இது வந்து மார்னிங் பேப்பர். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ இது வந்து 100 கொஷின், 10th ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 100 கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. 60 மார்க்ஸ் எடுத்திங்கனாவே நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 75 கொஷின்ஸும், ஆப்டிடியூட்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 25 கொஷின், டோட்டலாக 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுலக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸு,
150 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. டோட்டலாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து 600க்கு எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ். ஜஸ்ட் இந்த ஒரு ஃபிலிமினரி எக்ஸாம் மட்டும் நீங்கள் அந்த ஜூலை ஃபஸ்ட்டு எடுக்கிற எக்ஸாம் மட்டும் எழுதிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் இதுதான் நெக்ஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு 15 சென்டர் தான் போட்டிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோயில், மதுரை, உதகை மண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். ஸோ ஒரு 15 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எது நியரஸ்ட் சென்டர்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸு, ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல், இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏல கேட்பாங்க. ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான், ஜஸ்ட் 60 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு படிக்கிற அதே ஜிஎஸ் போர்ஷன் தான், டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ 10th to 12th வரைக்கும் படிச்சிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மே 11 தான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட ஒரு 2 days டைம் தராங்க. 16th to 18th அந்த 2 days ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்லேயே இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பரே சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேகன்சி கம்மி தான், ஸோ ஷியூராக வந்து ரிசல்ட்டு சீக்கிரமாக விட்டுருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஃபிசிக்கல் மட்டும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த நோட்டிஃபிகேஷனை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் 9962143488 நம்பர் கால் பண்ணி ஏதோ டவுட்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் பேட்ச், வீக் டேஸ் பேட்ச், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுக்குது. ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் டு SBI பேங்க், பூம்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962097000.